வைசாக்ல ரெண்டு ஹீரோ நடிக்கிற ஒரு தமிழ் படத்தோட ஷூட்டிங் வந்து போய்கிட்டு இருக்கு. அதுல ஒரு ஹீரோ கிட்ட போயிட்டு ஒரு கிரௌட்ல இருந்த ஒருத்தர் வந்து கேக்குறாரு, இந்த படத்துக்கு யாரு ஹீரோ அப்படின்னு. அவர் என்ன பண்றாரு, அந்த இன்னொரு ஹீரோவை கை காட்டுகிறாரு, இவர் தான் ஹீரோ அப்படின்ட்டு. இந்த கிரௌட்ல இருக்கிறவங்க போயிட்டு அந்த ஹீரோ கிட்ட போட்டோ எல்லாம் எடுத்துக்கிறாரு. அப்போ வந்து அந்த யூனிட்ல இருந்த ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் வந்து, இல்ல நீங்க ஃபர்ஸ்ட் பார்த்தவர் தான் வந்து ஹீரோ அப்படின்னு சொல்லிடுறாரு. உடனே அந்த கிரௌட்ல இருந்தவர் பயங்கரமா சிரிக்க ஆரம்பிச்சிருக்காரு. ஏன்னா வந்து இந்த ஹீரோ வந்து கொஞ்சம் குட்டி கண்ணாடி எல்லாம் போட்டுட்டு அழுக்கு ட்ரெஸ்ல அந்த கெட்டப் எடுத்திருக்காரு. பாருப்பா இவன் ஹீரோவா, அப்போ வந்து ஆட்டோக்காரன் நீ ஹீரோ, ரிக்ஷாக்காரன் நீ ஹீரோ அப்படின்ட்டு அவரை பயங்கரமா கலாய்க்க ஆரம்பிச்சிருக்காங்க. இது கேட்ட உடனே அந்த ஹீரோ வந்து ஒரு கார்ல போயிட்டு லாக் பண்ணி பயங்கரமா அழ ஆரம்பிச்சிருக்காரு. ஆனா 20 வருஷம் கழிச்சு அதே ஹீரோவை ஒரு பெரிய ஹாலிவுட் ஆக்டர் ஹலோ மை செக்ஸி தமிழ் ஃப்ரெண்டு கூப்பிடுவாருன்னு அவருக்கு தெரியாது. ஸோ 20 வருஷத்துக்கு முன்னாடி தன்னோட அப்பியரன்சஸ்க்காக இன்சல்ட் செய்யப்பட்ட தனுஷோட கதையை தான் நாம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ வித்தவுட் என்ன பார்க்கலாம். வெங்கடேஷ் பிரபுன்ற தனுஷுக்கு ஒரு பெரிய செஃப் ஆகணும் அப்படிங்கிறது தான் ஆசை. ஆனால் அப்பா கம்பல் பண்ணதுனால முதல்ல துள்ளுதயம் படம் பண்ணுறாரு, அதுக்கப்புறம் அண்ணன் கம்பல் பண்ணதுனால காதல் கொண்டை படம் பண்ணுறாரு, அதுக்கப்புறம் நிறைய படங்கள் வந்து அவர் தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருக்காரு. ஆனால் அவருக்கு ஒரு பெரிய ரீச் கிடைக்கல. அதே மாதிரி நிறைய படங்கள் வந்து ஃப்ளாப் ஆகுது. அப்போதான் லெஜெண்டரி ஃபிலிம் மேக்கர் பாலமகேந்திர சார் வந்து சேர்ந்து அவர் அது ஒரு கணக்கால படம் பண்ணுறாரு. அந்த படத்துலேருந்து வந்து அவர்கிட்ட கிடைச்ச அந்த கைடன்ஸை வச்சு தனுஷ் வந்து நிறைய கற்றுக்கிறாரு. அதுக்கப்புறம் படங்கள் வந்து ரொம்ப கரெக்டாக சூஸ் பண்ண ஆரம்பித்தாரு. அவருக்குன்னு தனியாக ஒரு ஃபார்முலாவே அவர் கண்டுபிடிச்சாரு. ஃபர்ஸ்ட் ஆடியன்ஸ், அவர் பண்ணுற எல்லா படமுமே வந்து கரெக்டாக யூத்துக்கு கரெக்டாக தான் இல்லையா அப்படின்ட்டு கரெக்டாக பார்த்துக்கிட்டாரு. அதுக்கப்புறம் ஜானர், புதுப்பேட்டையை தவிர அவர் பண்ண எல்லா படமுமே வந்து ரொமான்டிக் காமெடி ஜானர் தான். அதாவது நிறைய ஃபீல் குட் படங்கள் வந்து அவர் பண்ண ஆரம்பித்தார். அவர் பண்ண உத்தமபுத்திரன், திருவிளையாடல் ஆரம்பம், யாரடி மோகினி, குட்டி அப்படின்னு எல்லா படங்களையும் வந்து பயங்கரமான பிளாக்பஸ்டர் ஹிட் ஆச்சு. த்ரீ மயக்கமன்னு தனுஷரோட படங்கள் மட்டும் எப்படி ரீரிலீஸில் பயங்கரமாக ஒர்க் அவுட் ஆகுதுன்னா, அவரோட படங்கள் வந்து கரெக்டாக யூத்தோட கனெக்ட் ஆகுது. அதே மாதிரி அந்த படங்களை இப்போ பார்த்தா கூட பயங்கரமாக ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. அதனால தான் இந்த படங்கள்லாம் வந்து ரீரிலீஸில் செமையாக சக்ஸஸ்ஃபுல் கிடைக்குது. அதுக்கப்புறம் அவரோட சோர்லேருந்து வெளியே வந்து புதுசாக ஒரு ட்ரை பண்ணலாம்னு சொல்லிட்டு 3 வருஷம் கஷ்டப்பட்டு உழைச்சி ஆடுகளம் படம் பண்ணுறாரு. அந்த படத்துக்கு கிடைச்ச ரெஸ்பான்ஸ் வந்து பயங்கரமாக இருந்துச்சு. அதாவது 28 வயசில் வந்து தனுஷ்க்கு வந்து ஃபர்ஸ்ட் டைம் நேஷ்னல் அவார்ட் கிடைக்குது. அதுக்கப்புறம் அவர் நிறைய எக்ஸ்பெரிமெண்டல் படங்கள் பண்ண ஆரம்பித்தார். தன்னோட ஓன் ப்ரொடக்ஷன் ஹவுஸாக ஒண்டர்பட் ப்ரொடக்ஷன் ஹவுஸை வந்து அவரே ஸ்டார்ட் பண்ணுறாரு. அதில் அவர் படம் மட்டும் இல்லாமல் நிறைய படங்களை வந்து அவர் ப்ரொடியூஸ் பண்ணுறாரு. 2012 த்ரீ படம் பண்ணுறாரு. அந்த படத்தில் ரிலீஸ் ஆன ஒயர்லெஸ் ப்ரொடக்ஷன் வந்து பயங்கரமான ஹிட் ஆகுது. அதாவது அப்போது யூடியூப்ல வந்து மோஸ்ட் வியூடு வீடியோவாக வந்து ஒயிட்ஸ்கலோரி சாங் வந்து ரெக்கார்ட் கிடைக்குது. ஆனால் அந்த பாட்டுக்காக வந்து ஒரு லைவ் ஷோவில் 4 லிரிக்ஸ் சேர்ந்து வந்து தனுஷை வந்து திக்கிப்பாங்க. அதுக்கு வந்து அவர் அப்போ ரெஸ்பாண்ட் பண்ணாமல் அந்த படத்துக்காக அவர் பெஸ்ட் லிரிக்ஸ்ட் அவார்டு வாங்கும்போது, இந்த படத்தில் நான் வந்து 4 பாடல்கள் வந்து சுத்தமான தமிழ் எழுதியிருக்கேன், அந்த பாட்டுக்கு கிடைச்ச அங்கீகாரமாக இந்த அவார்டை நான் பார்க்குறேன் அப்படின்னு அவர் ரெஸ்பாண்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் அவரோட கெரியர்ல நிறைய நல்ல படங்கள் வந்து அவர் கொடுக்க ஆரம்பிச்சாரு. எல்லாமே நல்லா போயிட்டு இருக்கு அப்படின்னு யோசிக்கும் போது தான் அவருக்கு 2014 தொடர்ந்து 3 ஃப்ளாப் படங்கள் இருந்துச்சு. அதுக்கப்புறம் இவர் என்ன பண்ண போறாருன்னு நிறைய பேர் யோசிக்கும் போது, அவர் அவரோட ப்ரொடக்ஷன் கம்பெனியில் அவர் எழுதின ஒரு கதையை வந்து ஷூட் பண்ண ஆரம்பிக்கிறாரு. ரொம்ப சின்ன சின்ன லொக்கேஷன்ஸில் ரொம்ப கம்மி பட்ஜெட்டில் அந்த படத்தை முடித்து அவர் ரிலீஸ் பண்ணுறாரு 2015. அந்த படம் பயங்கரமான பிளாக்பஸ்டர் ஹிட் ஆகுது. அதுதான் வேலையில்லாப்பட்ட திரைப்படம். அந்த படத்தினால வந்து கிட்டத்தட்ட எல்லா டிஸ்ட்ரிபியூட்டர்ஸுமே வந்து பயங்கரமான ப்ராஃபிட் கிடைக்குது. 40 கோடி ரூபாய் வந்து அவர் படத்தில் ப்ராஃபிட் பார்த்துருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. இவர் அசுரனை விட அதிகமாக பிஇபி படம் வந்து ப்ராஃபிட் பார்த்துச்சு அப்படின்னு சில பேர். சைட் பை சைடு வந்து சிங்கிங், லிரிக் ரைட்டிங், டைரக்ஷன் அப்படின்னு எல்லா டேலண்ட்ஸையும் வந்து அவர் டெவலப் பண்ண ஆரம்பிக்கிறாரு. 2017 ராஜ்கிரண் சார் வச்சு பவர் பாண்டி அப்படிங்கிற ஒரு சூப்பரான ஃபீல் குட் படம் வந்து பண்ணுறாரு. அந்த படமும் வந்து நல்லா போகுது. அதுக்கப்புறம் ஒரு கமர்ஷியல் படம் பண்ணால் ஒரு எக்ஸ்பெரிமெண்டல் அப்படின்னு கன்சிஸ்டண்ட்டாக அவர் வேலை பார்க்க ஆரம்பித்தாரு. இப்போது வடச்சனை படம் பண்ணால் அவர் மாறிட்டு பண்ணார், அசுரன் படம் பண்ணால் பட்டாஸ் பண்ணார், கர்ணன் பண்ணால் தலாட்டிய கல்யாணம் பண்ணார். இப்படி அவர் கன்சிஸ்டண்ட்டாக இருந்ததுனால தான் அவரால் எல்லா விதமான கேரக்டர்ஸையும் வந்து கரெக்டாக ப்ளே பண்ண முடிஞ்சுது.
இந்த டைம்ல தான் அவருக்கு ஹாலிவுட்லேருந்து ஒரு பெரிய ஆஃபர் கிடைச்சிது. அதாவது அவெஞ்சர்ஸ் டைரக்டர்ஸ் ரூசோ பிரதர்ஸோட சேர்ந்து அவருக்கு ஒர்க் பண்ணுறதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிது. அதையும் அவர் சூப்பராக போய் பண்ணிட்டு இருந்தாரு. அது ஹோல் இந்தியன் இண்டஸ்ட்ரிக்கே வந்து பயங்கரமான ஒரு ப்ரௌட் மூமெண்ட்டாக இருந்துச்சு. வைசாக்ல இவன் ஹீரோனா ஆட்டோக்காரன் நீ ஹீரோ, ரிக்ஷாக்காரன் நீ ஹீரோன்னு எந்த ஹீரோ பற்றி சொன்னாங்களோ அவர்கிட்ட தான் இப்போ ரெண்டு நேஷனல் அவார்டு 14 சினிமா 7 ஃபிலிம் ஃபேர்ஸ் இருக்கு. தருண் சார் கிட்ட எங்களுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னன்னா அவர் கிரேமேன் மாதிரி ஒரு பயங்கரமான ஆக்ஷன் படம் பண்ணிட்டு திடீர்னு வந்து திருச்சிற்றம்பலம் அப்படின்ட்டு ரொம்ப சிம்பிளான ஒரு படம் பண்ணுவார். அந்த ஒரு வெர்சிட்டாலிட்டி தான் நிறைய ஆக்டர்ஸ் கிட்ட மிஸ் ஆகுது அப்படின்னு எங்களுக்கு தோணும். சினிமாவில் ஹீரோ ஆகணும்னா குட் லுக்கிங்காக இருக்கணும், ஃபிட்டாக இருக்கணும், டான்ஸ் ஆட தெரிஞ்சிருக்கணும், பாட்டு பாடணும்னு இல்லை, நிறைய இருந்த உடச்சதுல தனுஷ் சார் இருக்கார். அதே மாதிரி தனுஷ் சாரோட சக்ஸஸுக்கு காரணம் என்னவா இருக்கும்னா இத்தனை வருஷம் வந்து அவர் அவரோட வேலையை மட்டும் பார்க்காம எல்லா விஷயத்தையுமே வந்து கற்றுக்கிட்டு நிறைய எக்ஸ்பிரிமெண்டல் படங்கள் பண்ணி அதுலேருந்தும் நிறைய அவர் கற்றுட்டு இருந்தது தான் காரணமாக இருக்கும்னு நாங்கள் நம்புகிறோம். தேங்க்யூ தனுஷ் சார் ஃபார் அசுரன் திருச்சிற்றம்பலம் அண்ட் கேப்டன் மில்லர். உங்களோட ஃபேவரட்டான தனுஷ் படத்தை வந்து மறக்காம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி வேறு ஏதாவது வீடியோ பற்றி நாங்கள் பேசணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதையும் மறக்காம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.